உணர்ச்சி வாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் அப்பூதி அடிகள் என்பவரை பற்றி பேச போகிறேன். அப்பூதி அடிகள் என்பவர் சிவ தொண்டர்களாக வாழ்ந்த 63 நாயன்மார்களுள் ஒருவராவார். அப்பூதி அடிகள் திரு நாவுக்கரசர் என்ற சைவரை வணங்கியே வீடு பேறு அடைந்தார். சோழ மண்டலத்தில் திங்களூர் எனும் கிராமத்தில் ராமண குலத்தில் அப்பூதி அடிகள் என்பவர் இருந்தாரே. அவரே சிவபக்தரான திருநாவுக்கரசர் மீது அதிக அன்பு வச்சிருந்தாரே. எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தார்னா, அவரோட பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருந்த தண்ணீர் பந்தல், மாடங்கள், அதற்கெல்லாம் திருநாவுக்கரசர் என்ற பெயரையே வச்சிருந்தாரு. மொத்தத்துல எங்க மெதிலும் திருநாவுக்கரசர் மையம். ஒரு நாள் திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வந்தாரே. வரும் வழியெல்லாம் திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர் என்ற பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்குள்ள மக்களிடம் அதை பத்தி விசாரிச்சாரே. அங்குள்ள மக்களும் இதையெல்லாம் அமைச்சது அப்பூதி அடிகள் என்று சொன்னாங்க. திருநாவுக்கரசரும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அந்த மக்களும் அவர் வீடு அருகில்தான் உள்ளது என்றனர். திருநாவுக்கரசரும் அவர் வீட்டின் வாசல் முன் வந்து நின்றார். அப்பூதி அடிகளும் யாரோ ஒரு சிவர் அடியார் வந்திருக்கிறார் என கேள்விப்பட்டு அவர் பாதங்களில் தொட்டு வணங்கினார். பதிலுக்கு அவரும் வணங்கினார். நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள் என அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரிடம் கேட்டார். அவர்தான் திருநாவுக்கரசர் என்று அப்போது அப்பூதி அடிகளுக்கு தெரியாதே. இறைவனை தரிசிக்க இந்த ஊருக்கு வந்தேன். வரும் வழியெல்லாம் நீங்கள் வைத்திருந்த தண்ணீர் பந்த, அதையெல்லாம் கண்டே உங்களை பார்க்கவே வந்துள்ளேன். ஆமாம், நீங்கள் வைத்திருந்த தண்ணீர் பந்த பூஞ்சோலைகள் எல்லாத்துக்கும் உங்க பேரை வைக்காம வேறொரு பேரை வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் என கேட்டாரே. அப்பூதி அடிகளாக்கு வந்ததே கோபம். இவ்வார்த்தை பேசிய நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என திருநாவுக்கரசரிடம் கேட்டாரே. திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளின் அன்பை புரிந்து கொண்டு பரமசிவன் சூழல் நோயை வருவித்து சிறுமையே யான் என சொன்னாரே. அப்பூதி அடிகள் இரு கரங்களை கூப்பி கண்ணீர் மல்க அவர் பாதங்களை தொட்டு வணங்கினாரே. திருநாவுக்கரசர் தன் வீட்டிற்கு வந்த மகிழ்ச்சியில் அவர் தன் வீட்டில் உணவு உண்ணுமாறு கேட்டுக்கொண்டார். திருநாவுக்கரசரும் அதற்கு சம்மதித்தார். அப்பூதி அடிகள் தன் மனைவியிடம் சென்று அறுசுவை உணவை சமைக்குமாறு சொன்னார். தன் மூத்த மகன் திருநாவுக்கரசனை அழைத்து திருநாவுக்கரசர் உணவு உண்ண வாழையிலே அறிந்து வருமாறு கூறினார். அவனும் ஓடி சென்று வாழையிலே அறிந்து கொண்டிருக்கும் போது ஒரு கொடிய பாம்பு அவன் கையில் சுற்றி தீண்டியது. எப்படியாவது வாழையிலேயே தன் தாயிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதியே அவன் ஓடி சென்று அந்த வாழையிலே தன் தாயிடம் கொடுத்து நடந்தவற்றை எல்லாத்தையும் கூறி கீழே விழுந்து இறந்தான். இதனை கண்ட அப்பூதி அடிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தன் மகன் இறந்த செய்தி திருநாவுக்கரசருக்கு தெரிந்துவிட்டால் அவர் வீட்டில் உணவு அருந்த மாட்டார் என்று தெரிந்து கொண்டே அந்த உடலை வீட்டின் பின்புறத்தில் மறைத்துவிட்டு திருநாவுக்கரசரை உணவு அருந்த அழைத்து வந்தனர். திருநாவுக்கரசரும் கை கால்களை கழுவிவிட்டு விபூதி கொடுத்து தன் மூத்த மகனையும் வர சொல்லுங்கள் என்றார். வேறு வழியின்றி அவர்களும் உண்மையை உரைத்தனர். என்ன காரியம் செய்துள்ளீர்கள் என கடும் கோபத்தோடு அந்த உடலை சிவாலயத்திற்கு முன் வர வைத்து சிவனுக்கு திருப்பதிகம் பாடி அந்த உடலை உயிர்ப்பித்தார். தன் மகன் பிழைத்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசர் தன் வீட்டில் உணவு அருந்தாததை நினைத்து சிந்தை நொந்தார்கள். அதனை அறிந்த திருநாவுக்கரசர் அவர்களோடு வீட்டிற்கு சென்று உணவு அருந்தினார். அங்கேயே சில நாட்கள் தங்கிவிட்டு பிறகு திருப்பயணம் சென்றார். அப்பூதி அடிகள் தங்கள் சைவ தொண்டை தொடர்ந்து மகிழ்ச்சியோடு செய்து பரமசிவன் திருவடிகளை அடைந்தார். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திரு
சிற்றம்பலம்.